வணக்கம் மக்களே, நீங்க பாத்துட்டு இருக்கிற எக்ஸ்ப்ளோர் தமிழ், நான் உங்க ஜாக். நாம இந்த வீடியோல பார்க்க போறது இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல தீபாவளி ஸ்பெஷலா ரிலீஸ் ஆயிருக்க ஜப்பான் இந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்டர் கார்த்தியோட கரியர்ல 25வது படமா ராஜமுருகன் டைரக்ஷன்ல ஆக்டர் சுனில், ஜித்தன் ரமேஷ், அனு இமானுவேல், வாகை சந்திரசேகர் இவங்களோட ஆக்டிங்ல வெளிவந்திருக்க படம் தான் ஜப்பான். இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, மூவியோட ஓபனிங் சீன்ல ஒரு ஜுவல்லரி ஷாப்ல கொள்ளை நடக்குது. இந்த கொள்ளையை யார் பண்ணதுன்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. வேற யாரும் இல்லை, இதை ஜப்பான் தான் பண்ணிருப்பானு ஜப்பானையும் சேஸ் பண்றாங்க. இறுதியா ஜப்பான் மாட்டிக்கிட்டாரா, ஜப்பான் தான் இந்த கொள்ளையை பண்ணாராங்கிறத சில ட்விஸ்ட் அண்ட் டென்ஸோட சொல்ற படம் தான் ஜப்பான். பாசிட்டிவ்னு பார்த்தா மூவியில ஆக்ட் பண்ண ஆக்டர்ஸ் கார்த்தி, அனு இமானுவேல், ஆக்டர் சுனில், ஜித்தன் ரமேஷ், வாகை சந்திரசேகர் இவங்கெல்லாம் கொடுத்த ரோலை கணக்கு கச்சிதமாகவே பண்ணியிருந்தாங்க. அடுத்த பாசிட்டிவ்னு பார்த்தா இந்த மூவியோட சினிமோட்டோகிராஃபி. இந்த மூவிக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ணது ரவி வர்மா. அவரோட மேஜிக்கை ஸ்க்ரீனில் நல்லாவே காட்டியிருந்தாரு. பயங்கர ரிச்சாக இந்த மூவி அது காட்டுச்சு. இதை தவிர்த்து மூவியில பாசிட்டிவ்னு சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லை. நெகட்டிவ்ஸை பார்த்துடலாம். ஆமா சார், இதுவும் யூடியூப் சேனல் தான் சார். சினிமா வெளியெல்லாம் போடுவேன் சார், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ சார். அப்படி வீடியோக்குள்ள இக்க போட்டுக்க சார். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் இந்த மூவியோட ஸ்டோரி. ஸ்டோரி ஸ்ட்ராங்காக இல்லை, ரொம்ப ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. ஆனால் இந்த டைரக்டரோட முந்தைய படங்களை பார்த்தா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஜோக்கர், குக்கு, ஜிப்ஸின்னு வாழ்வியல படமாக எடுத்திருப்பாங்க. அந்த படத்துலையுமே அரசியலை கலந்து பேசி ரொம்பவே அழகாக டெலிவர் பண்ணியிருப்பார் மக்களுக்கு. ஆனால் இந்த படத்தில் எல்லாத்தையுமே சொதப்பிட்டார். ஏன்னா இந்த படம் முத கமர்ஷியல் படம் அவருக்கு, அதனால் இந்த படத்தில் போட்ட விட்டாருன்னு சொல்லலாம். செகண்ட் நெகட்டிவ் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. ஸ்க்ரீன் பிளே எந்த இடத்துலையும் ஏத்தமாகவும் இல்லை, இறக்கமாகவும் இல்லை, ரொம்பவே ஃப்ளாட்டாக இருந்துச்சு. அதனால பார்க்குறவங்களுக்கு என்டர்டெய்னிங்காகவே இல்லை. தேர்ட் நெகட்டிவ் இந்த படத்தோட மியூசிக். இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறது நம்ம ஜிவி பிரகாஷ். அவரோட ஒர்க் எதுவுமே இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லலாம். எந்த ஒரு சாங்ஸுமே மைண்டில் நிற்கல, எந்த ஒரு சீன்லேயுமே அவரோட மியூசிக் எலிவேட் பண்ணல. ஓவராலாக இந்த படத்தை பார்த்தா வேண்டா விருப்பம் படத்தை எடுத்து ஜப்பான்னு டைட்டில் வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஓவர் படம் ரொம்பவே பிலோ ஆவரேஜ் படம் தான். இந்த படத்துக்கு நாம கொடுக்குற ரேட்டிங் 1.75 out of 5. நீங்கள் இந்த சேனலுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜப்பான் படத்தை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குற வரையும் டட்டா பை பை, வாட்டா.